அது இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோட சேர்ந்து வந்து படத்துக்கு நடிக்க வந்திருக்காங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள எடுத்து தான் பேசுறதுக்கு அழைக்கிறேன். ஆக்ட்ரஸ் நிவேதா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் கூத்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் வந்து என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஜெயலக்ஷ்மி அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, செல்வா அண்ட் நெல்சன் கிட்ட. நான் துபாயிலேருந்து இங்கே ஒரு நாள் வந்து ஆடிஷன் பண்ணேன். நெல்சன் சார் என்னை ஆடிஷன் பண்ணாங்க. ரெண்டு வாரம் கழிச்சு தான் எனக்கு கால் வந்தது, சரி நீங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஹேர் கலர்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு லுக் இருக்கும். இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் காவ்யா. நான் படம் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டிரெக்டர்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ நெல்சன் சார் உங்களை பாராட்டுறேன் நிஜமாகவே. மூணு ஹீரோயின்ஸ்க்கும் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, படத்தில் வர அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் குட்டி குட்டியாக ரிலேட்டபுளாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், உங்களோட ரியல் லைஃப்பை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணலாம் அந்த கேரக்டர் கூட. எனக்கு இது முதல் படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினேஷோட நடிச்சிருக்கேன், ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தினேஷ். ஜஸ்டின் பிரபாகர் அடி அழகே சாங் என்னோட ஃபேவரட் சாங். அந்த சாங்கில் வந்து என்னோடய மோன்டாஜஸ் வரும். அண்ட் தேங்க்யூ கோகுல் பினாய். செல்வாக்கு தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.